ஓம் அகத்தீஷாய நமஹ. ஓம் அகத்தீஷாய நமஹ. ஓம் அகத்தீஷாய நமஹ. ஓம் அகத்தீஷாய நமஹ. சிவபுராணம் மிகப்பெரிய வல்லமுள் ஆசான் மாணிக்கவாசர் அருளியதா. அதில் நமச்சிவாயம் வாழ்கின்றார், நாதன் தாழ் வாழ்கின்றார். நமச்சிவாயம் வாழ்கன்னு சொன்னாரே, தலைவன் தானே, தலைவன் ஒருவன் தானே. அப்போ நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று ஏன் சொல்ல வேண்டும்? அப்போ தலைவன் இரவு இரண்டு பேரா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். தலைவன் ஒருவன் தான், ஆனால் முன்னே சொன்னது நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு சொன்னார். அப்போ அவன் வேறு, நமச்சிவாயம் வேறு, நாதன் வேறா? பிரச்சனை வரும் அல்லவா? அப்போ கடவுள் ஒன்று என்று சொல்வதா? ஒன்றே குணம் ஒருவனே தேவன் சொன்னார், ஏகன் அநேகன் சொன்னார் இதே திருவாசகத்தில். அப்போ நமச்சிவாயம் வாழ்க என்று சொல்வதற்கு என்ன காரணம்? நமச்சிவாயம் என்றால் பஞ்சபோதம் என்று பொருள்படும். நாய் என்றால் மண், நா மண், நா ம உந்திகமலம் தண்ணி. இப்போ மண் இது இந்த உலகம் பூராவும் உலகம் என்பது தரை, தரையாக இருப்பது மண்ணாக இருப்பது நா. மா என்பது தண்ணி, அப்பு கடல். நாம தண்ணியும் மண்ணும், மண்ணும் தண்ணியும். அப்போ சி, நாம சி என்பது அக்னி சூரியன், வா காற்று, யா ஆகாயம். நமச்சிவாயம் வாழ்கினார், அது நல்லபடி வாழ வேண்டும். இந்த நமச்சிவாயம் தோன்றி, இந்த பஞ்சபூதங்கள் தோன்றி பல லட்சம் கோடி வருஷம் ஆச்சு. பல லட்சம் கோடி ஆண்டுகள் இந்த நமச்சிவாயம் அந்த பஞ்சபூதங்கள் வாழ்கிறது. அதில் அதுக்கு கோபம் வரக்கூடாது. குஜராத்தில் கோபம் வந்தது, அதுக்கு மண்ணுக்கு கோபம் வந்தது. சும்மா ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி ஒரு குழு குழுக்குச்சு. கிட்டத்தட்ட 28,000 வீடு தூள் தூளாக போச்சு. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்துருக்கலாம், இன்னும் மிகுதியாகவும் இருக்கலாம், கணக்கு வரல. ஆனால் அது வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும். நிலநடுக்கம் வரக்கூடாது. பூகம்பம், பூகம்பம் நிலநடுக்கம் உண்டு தான், எரிமலை இதெல்லாம் வரக்கூடாது. அது நல்லபடியாக வாழணும். அப்போ அமைதி சாந்தம் உண்டாகும். வாழ வேண்டும் சொன்னாவே அங்கே சாந்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மண் நிலம் எடுக்கும் கூட, மண்ணு மேலே தான் தண்ணி நிற்குது, புயல் அடிக்குது, பெருமழை. இப்போ ஒரிசாவில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள். பல லட்சம் கால்நடைகள் இறந்து விட்டது. கடலுக்கு கோபம் வந்துடுச்சு. அப்போ பெரும் புயல் ஏற்பட்டுச்சு. அவர் மாணிக்கவாசர் சொன்னார், வாழணும் அப்படின்னா வாழணும்னு சொன்னால் சாந்தம் ஏற்படணும். எப்போதும் உலகத்தை வாழ வைப்பது பஞ்சபூதங்கள். இதுக்கு தலைவன் தான், உலகத்தை பஞ்சபூதத்தை உருவாக்கினவன் தலைவன்.